பேக் டு தமிழமுதம். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, பரம ஏழையாக இருந்தாலும் சரி, இல்லை உலகமாக புத்திசாலியாக இருந்தாலும் சரிங்க, அதிர்ஷ்டத்தை வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நம்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் ஒரு துளி அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னா உங்களோட மொத்த திறமையும் பல வருஷங்களாக வீணாக தான் கிடக்குங்க. ஸோ 99% திறமையை ஜெயிக்க வைக்க அந்த 1% அதிர்ஷ்டம் கண்டிப்பாக எல்லோரோட வாழ்க்கையிலையும் தேவைப்படுது. ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஜாதக அமைப்புக்கும் அதிர்ஷ்டம் தர்ற ரத்தின கற்கள் மோதிரம் இருக்குங்க. அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஆனால் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அப்படிப்பட்ட ஆடம்பரமான மோதிரம் கிடையாதுங்க. இந்த மோதிரத்தை 100 ரூபாயிலிருந்து 100,000 ரூபாய் வரைக்கும் கூட அவங்கவுங்க பொருளாதார நிலைக்கு தகுந்த மாதிரி சுலபமாக போட்டுக்கலாம். நிறைய பேருக்கு இந்த மோதிரத்தை பற்றி தெரிஞ்சிருக்கலாங்க, அல்லது தெரியாமல் கூட இருக்கலாம். பண்டைய காலத்தில் தமிழர்கள் இந்த புனித மோதிரத்தை மூதாதையர்களுக்காக செய்யப்படும் பித்ருபலி அப்படிங்கிற சடங்கின் போது அல்லது பித்ருக்கள் பிரார்த்தனையின் போது அணிஞ்சு வந்தாங்க. அப்போதெல்லாம் இந்த மோதிரம் பாரம்பரியமாக தர்ப்பப்பை புல்லால் செய்யப்பட்டதுங்க. தற்காலத்தில் செம்பு, ஐம்பொன், வெள்ளி ஆகிய உலோகங்களால் இந்த மோதிரம் செய்யப்படுது. இந்த மோதிரத்தை பிரம்மம் முடிச்ச மோதிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோதிரத்தை பவித்ர மோதிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பவித்ரம் அப்படின்னா தூய்மையானது அப்படின்னு அர்த்தங்க. வசதி படைத்த பல பேர் கைகளில் இந்த மோதிரத்தை அதிகமாகவே நம்மளால் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, இந்த மோதிரத்துக்கு அவ்வளவு ராசி இருக்குங்க. இந்த மோதிரத்தை எந்த ராசிக்காரர்கள் வேண்டுமானாலும் அணிஞ்சுக்கலாம். இந்த மோதிரத்தின் வளையத்தின் வெளிப்புறம் மேற்பரப்பில் 3 கோடுகள் இருக்குங்க. அவை மனித உடலின் ஜடா, பிங்களா மற்றும் சும்னா என்ற 3 நாடிகளை குறிக்குதுங்க. இந்த 3 நாடிகளின் கலவையானது மனிதர்களில் உள்ள உயிர் சக்தியை அல்லது குண்டலினி சக்தியை எழுப்புறதுக்கு உதவுங்க. இந்த புனித மோதிரத்தை அணிவதால் பிரம்மா, சிவன் மற்றும் விஷ்ணு போன்ற 3 கடவுள்களின் சக்தியை எழுப்ப முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க. இந்த புனித மோதிரத்தை கேரளாவில் கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள பயனூரில் அமைந்துள்ள சுப்பிரமணியர் கோவிலில் உள்ள முருகனே இந்த மோதிரத்தை கேட்டதாக கோவில் வரலாறு இருக்குங்க. இந்த கோவிலில் இன்றும் இந்த பவித்ர மோதிரம் முருகனின் உத்தரவை கேட்டு கொடுக்குறாங்க. இந்த மோதிரத்தை ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினர் மட்டுமே தயாரிக்கும் உரிமையை பெற்றிருக்காங்க. பக்தியோடு யார் அணிந்தாலும் அவருக்கு அந்த மோதிரம் யோகத்தை கொடுக்குங்க. ஆனால் இந்த மோதிரம் தற்போது பிரபலமான கடைகள்லையும் கிடைக்குது. இந்த பவித்ர மோதிரம் கேரளாவில் ரொம்பவே புகழ் பெற்றதுங்க. இதை யார் அணிஞ்சாலும் பயபக்தியோடு போடணுங்க. குறிப்பாக வட இந்தியர்கள், நகைக்கடை முதலாளிகள் இந்த மோதிரத்தை தங்கத்தில் போட்டிருப்பாங்க. நம்மால் இந்த மோதிரத்தை தங்கத்தில் வாங்க முடியல அப்படின்னாலும் 50 நாள் ஆன மோதிரத்தை வாங்கி போட்டுக்கலாங்க, அல்லது வெள்ளி மோதிரத்தை வாங்கி போட்டுக்கலாம். எந்த உலோகத்தால் செய்யப்பட்டதாக இருந்தாலும் பவித்ர மோதிரத்தை நாம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது நிச்சயம் நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நாம் எல்லோருமே பணத்தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காகத்தான் ஏதாச்சும் ஒரு பரிகாரங்களை செஞ்சு பார்க்குறோம். இது பரிகாரம் கூட கிடையாதுங்க. இந்த மோதிரத்தை அணிந்து பார்ப்பதில் தவறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு பவித்ர மோதிரத்தை அணிந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும் பட்சத்தில் தொடர்ந்து போட்டுக்கிட்டுருங்க. அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மோதிரத்தை கலட்டி வைக்க போகிறீங்க, அவ்வளவுதான். முதலில் 51 நாள் செய்யப்பட்ட பவித்ர மோதிரத்தையோ அல்லது வெள்ளியினால் செய்யப்பட்ட பவித்ர மோதிரத்தையோ வாங்கி அணிந்து சோதிச்சு பாருங்கள். எவ்வளவோ செலவு செய்கிறீங்க. அதிர்ஷ்டத்தை தேடித்தரக்கூடிய சின்ன மோதிரத்திற்கு ஒரு சிறு தொகையை செலவு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வந்துச்சு அப்படின்னா அதற்கப்புறமா அந்த மோதிரத்தை தங்கத்தால் செஞ்சு மாற்றி போட்டுக்கோங்க. கேரளாவில் இந்த மோதிரத்திற்கும் பயனூர் முருகன் கோவிலுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. இந்த மோதிரத்தை அணிவதால் முருகனின் ஆசிகள் கிடைக்கும் என்று பையனூர் கோவில் வரலாறு சொல்லுதுங்க. இந்த மோதிரத்தை உருவாக்கியவர் மற்றும் மோதிரத்தை அணிந்த நபர்கள் பின்பற்ற வேண்டிய கடுமையான சடங்குகளும் இருக்குங்க. மோதிரத்தை அணிகிறவங்க எந்த இறைச்சியையும் சாப்பிடக்கூடாதுங்க. மது போன்ற போதைப் பொருட்களையும் யூஸ் பண்ணக்கூடாது. பெண்கள் மாதவிடாய் காலத்தில் கண்டிப்பாக இந்த மோதிரத்தை போடக்கூடாதுங்க. இந்த புனித மோதிரத்தை ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வலது
வலது கையில் உள்ள மோதிர விரலில் மட்டுமே போடணுங்க. நீங்களும் உங்களோட பொருளாதார நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த மோதிரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை பார்க்க முடியுங்க. உங்களோட கடினமான முயற்சியோட இந்த அதிர்ஷ்ட மோதிரமும் சேரும்போது உங்களோட முயற்சிக்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனால் முயற்சியே செய்யாமல் சோம்பேறியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மோதிரம் மட்டும் கிடையாதுங்க, என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இருக்காதுங்க. ஸோ இந்த பவித்ர மோதிரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கான நல்ல எதிர்காலத்தை உருவாக்கிக்கோங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.